இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி ஃப்ரீயாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். நான் கோதுமை மாவுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னா மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியாக கோதுமை மாவு சேர்த்து செய்கிறேங்க. ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்தாச்சு. அடுத்ததாக வந்து இதில் இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்க போகிறோம். அரை கப்புக்கு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்க போகிறேன். இந்த பிஸ்கட் பார்த்தீங்கன்னா இனிப்பு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். நீங்கள் அதனால் அரை கப் அளவு இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இதை வந்து பொடி பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பொடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரையை நம்ம எடுத்து வச்சுருக்க மாவில் சேர்த்துடலாங்க. அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன். சோடா உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு போதும். நான் பாருங்கள் ஒரு குட்டி ஸ்பூனால் அரை ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து அதே அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கேன். ஓமம் வந்து கையால் நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஓமம் சேர்த்து செஞ்சிங்கன்னா தான் கடையில் வாங்குற அதே டேஸ்ட் கிடைக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நம்ம ட்ரை பவுடராக இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகி வந்துடும். பாருங்கள் இந்தளவுக்கு கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் ஓமத்துக்கு வெளில லைட்டாக சீரகம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் ஓமம் சேர்த்திங்கன்னா தான் கடையில் வாங்குற அதே ஃப்ளேவர் வரும். அடுத்ததாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ரொம்ப வந்து ட்ரையாக இருக்கக்கூடாது, ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாதுங்க. அடுத்ததாக ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வர மாவு சேர்த்துடலாம். இந்த கட்டை ஃபுல்லாக வந்து மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. அந்த கட்டை ஃபுல்லாக மாவு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சுருக்கல அந்த மாவு எடுத்துக்கலாம். இப்போ மாவு வந்து இதில் வச்சுட்டு மேலே வந்து லைட்டாக வர மாவை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க போகிறோம். கையால் கொஞ்சம் லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து சப்பாத்தி கட்டை வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாதுங்க. நல்லா ட்ரையான மாவு போட்டுட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. பாருங்கள் கையால் இந்த அளவுக்கு நான் பெருசாக வந்து விரித்து விட்டுறேன். அதுக்கப்புறமா வந்து கட்டை வச்சு உருட்டிக்க போகிறேன். இப்போது கல்லில் கொஞ்சம் கூட ஒட்டாத உருட்டுங்க. அப்போ தான் மறுபடியும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வர மாவு நல்லா சேர்த்துட்டு அதுக்கப்புறமா உருட்டுங்க. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா உருட்டுனதுக்கப்புறமா பாருங்கள் எடுக்கிறதுக்கு வந்து எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. இந்த மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும். அப்போ தான் எடுக்கிறதுக்கு மறுபடியும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ மாவு ரெடியாக இருக்குங்க. நம்ம கட் பண்ணிடலாம் பிஸ்கட் ஷேப்புக்கு. இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் வச்சுட்டு நான் கட் பண்ணுற பாருங்கள். ஃபஸ்ட்டு கட் பண்ணும்போது இந்த மாதிரி வராது. அதுக்கப்புறம் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஹாஃப் ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா மூன் ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக வருங்க. ரொம்பவே சுலபமாக கட் பண்ணிடலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு கட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல அதை வச்சுட்டு கூட கட் பண்ணலாம். அதுவுமே இதே மாதிரி ரொம்ப ஈஸியாக வரும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வந்து கட் பண்ணுறதுக்கு அழகாக வருதுன்னு. பார்க்குறதுக்கு நல்ல மூன் ஷேப்பில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்பூன் வச்சுட்டு கட் பண்ணுறதால பிடிக்கிறது கையில் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதனால் ஸ்பூன் வச்சுட்டு கட் பண்ணுறேன். இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஸ்பூன் இல்லை அப்படின்னா வாட்டர் பாட்டில் மூடி இருக்குல்ல அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவுமே இதே மாதிரி ஷேப்பில் ரொம்பவே சூப்பராக வரும். இப்போ லைனாக வந்து இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா மீறுற மாவு இருக்குல்ல அதை மறுபடியும் இதே மாதிரி திரட்டிட்டு இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வேஸ்ட் பண்ண தேவையில்ல. இது ஃபுல்லாக நான் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள் நான் எடுத்து வச்சுருந்த எல்லா மாவையும் இதே போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்மளுடைய மாவு ரெடியாக இருக்குது. அடுத்ததாக நம்ம பொரிக்க வேண்டியது தான். இப்போ ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பிஸ்கட் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். ஆயில் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் குறைவாக தான் இருக்கணும். அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப வந்து ஹீட் அதிகமாக வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக பொரிஞ்சு வந்துடும். ஆனால் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்கும். நல்லா வந்து க்ரன்ச்சியாக பிஸ்கட் மாதிரி வராதுங்க. கண்டிப்பாக வந்து ஆயில் வந்து ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கக்கூடாது. பாருங்கள் நான் போடும் போதே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் குறைவான ஹீட்டில் வச்சுட்டு பொரிச்சிக்கோங்க. உள்ளே சேர்க்கும் போதே பாருங்கள் எந்தளவுக்கு உப்பி சூப்பராக வெளியில் வருதுன்னு. கடையில் வாங்குகிற அதே போல் இருக்கும். டேஸ்ட்டும் வந்து கடையில் வாங்குகிற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் நான் ஒவ்வொரு பிஸ்கெட்டாக இதே மாதிரி உள்ளே சேர்த்துட்டேன். அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துருக்கிறதால நல்லா வந்து புசு புசுன்னு சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிஸ்கெட் வந்து சூப்பராக வெந்து வந்துருச்சு. அடுப்பை பாருங்கள் சிம்மில் வச்சுட்டு தான் பொரிக்கணும். இப்போ பிஸ்கெட் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க, வெளியில் எடுத்துடலாம். நான் இதே மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு பொரிக்கிறேன். நிறைய வந்து ஒரே டைமில் சேர்த்துட்டு பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து க்ரன்ச்சியாக வராது.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போட்டிருக்க பிஸ்கெட் எல்லாம் வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் எந்தளவுக்கு வந்து க்ரன்ச்சியாக நல்லா சவுண்ட் வருது பாருங்கள், சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.